Tamil Bells. பொதுவாகவே நம்ம வெள்ளித்திரை நடிகர்கள் திரையில் வில்லனையோ அடியாட்களையும் புரட்டி எடுக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சில தமிழ் நடிகர்களை பொது இடத்துல வச்சே தாக்கிய சம்பவங்களும் இருக்குது. தாக்க முயலும் போது அவங்க தப்பிச்சு ஓடிய சம்பவங்களும் கூட இருக்குது. நடிகர்கள் மட்டும் இல்லை, நடிகைகள் சின்னத்திரை நடிகை நடிகர்களுக்கும் கூட நடந்திருக்கு. விஷால் நடிகர் சங்க தேர்தலப்போ சிலர் அவரை தாக்குனாங்க. அவர் மயங்கி கீழே விழுந்து அதுக்கப்புறம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிவகார்த்திகேயன் மதுரையில் ஒரு கல்லூரி விழாவில் பங்கேற்க போனப்ப விமான நிலையத்திலேயே சிவகார்த்திகேயனை கமல் ரசிகர்கள் சிலர் தாக்கியிருக்காங்க. நயன்தாரா 2014 நயன்தாராவோட வீடு புகுந்து சில மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால் நயன்தாரா சிறிய அளவில் காயமடைஞ்சாங்க. விஜய் ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்டப்போ ரசிகர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மீட்டிங்கில் விஜயை சில மர்ம நபர்கள் தாக்க முயன்றாங்க. அங்கிருந்து அவர் தப்பிச்சு போயிட்டார். விஜயகாந்த் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் விஜயகாந்த் ஆதரவாளர் ஒருத்தரே கைத்தவறி விஜயகாந்தை அடிச்சிட்டாரு. வைகை புயல் வடிவேல் விஜயகாந்தை எதிர்த்து சரமாரியாக தேர்தல் நேரத்தில் பேசிட்டு வந்த வடிவேலை அவரோட வீட்டில் புகுந்து விஜயகாந்த் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. ஸ்ருதிகாசன் 3 திரைப்படத்தப்போ ஏற்பட்ட சில பிரச்சனையால் இவர் வீட்டு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாச்சு. நியா நானா கோபிநாத் விஜய் டிவியோட நியா நானா நிகழ்ச்சி தொகுப்பாளர் கோபிநாத் இவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட இறுதி ஊர்வலத்தில் போலீஸாரால் நடத்தப்பட்ட லத்தி சார்ஜில் தாக்கப்பட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.